வணக்கம் நண்பா மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா என்னெந்த விதத்தில் நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பாலாஜி சாமி நீங்கள் இன்னும் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அப்போ தான் அடுத்து போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோமே உங்கள் டிவைஸ்க்கு ஒரு அப்டேட்டாக வந்து சேரும் ஓகே இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா இது எல்லாருக்குமே தெரியும் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து இது ஹியூஜ் பொசிஷன் வந்து இருக்குது சாஃப்ட்வேர் டெவலப் டெவலப்மெண்ட்டுக்குன்னு நீங்கள் வந்து அங்கே போய்ட்டு வேலை தேடி வேலை செய்யலாம் அதன் மூலயமா நீங்கள் வந்து ஒரு மணி வந்து ஏர்ன் பண்ணலாம் செகண்ட் விஷயம் என்னென்னா கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா என்னென்னா நீங்கள் வந்து என்ன ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி எல்லா கம்பெனிலையுமே இப்போல்லாம் வந்து சாஃப்ட்வேர் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அப்போது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்குன்னு இல்லாத சமயத்தில் காசு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்ற சில கம்பெனிலாம் இருக்குது அவங்க வந்து கோடை நம்பி இருக்க மாட்டாங்க அவங்களோட பிஸ்னஸே வந்து வேறையாக இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு ரியல் எஸ்டேட் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு கம்பெனியாக இருக்கலாம் அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்கள வந்து அவங்க வந்து வெளியிலேருந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் டெவலப்பர்ஸ் வந்து தனியாக இருக்கிறவங்கள வந்து கூப்பிட்டு அவங்கள கான்ட்ராக்ட்டுக்கு கூப்பிட்டு இல்லைனா ஒரு டீமை வந்து ஹையர் பண்ணி கான்ட்ராக்ட் கூப்பிட்டு வேலை சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி விஷயத்திலும் நீங்க வந்து சம்பாதிக்கலாம் மூணாவது விஷயம் என்னன்னா வெப்சைட்ஸ் இப்போ நீங்க ஏதாவது ஒரு எரர் வருது நீங்க ஒரு பிகினர் அப்படின்னா டக்குன்னு கூகுள் பண்றீங்க ஒரு ஒரு வெப்சைட் வருது அதுல வந்து உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் யாருக்காவது வந்திருக்கும் அவங்க வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிப்பாங்க இல்லையா இதுக்கு இன்னே அஃபிஷியலான நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு மீடியம்னு சொல்லலாம் அதுலெலாம் வந்து நீங்கள் ஒரு பிளாகாக போடலாம் உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பற்றி ஹியூஜாக நாலேஜ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி எல்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அதை வந்து யாராவது கூகுள் சர்ச் பண்ணி அந்த அந்த வெப்சைட்டை வந்து படிக்கும்போது அந்த வெப்சைட் காட்டுற ஆட்ஸை பார்க்குறது மூலியமாக அந்த வெப்சைட் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணுவாங்க அது அதில் வந்து ஒரு பர்டிகுலர் அம் அமௌண்ட்டை வந்து ஒரு ப்ராஃபிட்ன்ற ரீதியில் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த விஷயத்துலையுமே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம் அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் டுட்டோரியல் நடத்துறது யூடியூப் சேனல் வச்சுருக்கிறது அப்படி இல்லைன்னா யூடெமி அந்த மாதிரி இருக்கிறதுல ஆன்லைன் கோர்ஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு தெரிஞ்சதை அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நீங்கள் வந்து இது வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் எல்லா துறையிலேருந்துமே வந்து நீங்கள் இதை பண்ணலாம் அவங்க அவங்கவுங்க துறைக்கு ஏற்ற மாதிரி ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது மூலியமாகவும் நீங்கள் வந்து அன் பண்ணலாம் அடுத்த விஷயம் என்னென்னா ஆப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஓல் ஃபுல்லாக ஆப்பிள் அப்படின்றதும் சரி கூகுள் அப்படின்றதும் சரி ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸும் சரி ஐஃபோன்ஸும் சரி நிறையா வந்து ஒரு ஒரு டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டே வந்து ஒரு ஒரு என்விரான்மெண்ட்டே வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க மக்களுக்காக ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் ஆப் கொடுக்கும்போது அதில் அவங்க ஆட் காட்டுறது மூலயமா அதை மக்கள் பார்க்கும்போது கூகுளோ இல்லை ஆப்பிளோ வந்து சம்பாதிக்கிறாங்க ஆப்பிள் வந்து மோஸ்ட்லி ஆட் காட்டுறதில்ல கூகுள் வந்து மோஸ்ட்லி ஆட் காட்டி சம்பாதிக்கிறாங்க அந்த விஷயத்தில் அவங்க பார்க்குற ஆட்ஸுக்கு அவங்களுக்கு வர ரெவன்யூவில் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் பான் பார்ட்டை வந்து ஒரு ப்ரா ஒரு ஒரு சம்பளம் மாதிரி கொடுப்பாங்க ஸோ அந்த அதன் மூலியமாகவும் வந்து நீங்க சம்பாதிக்கலாம் ஆப் டெவலப்மெண்ட் மூலமாகவும் நீங்க சம்பாதிக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இல்லைன்னா இது கான்ட்ராக்ட் கிடையாது எல்லா கம்பெனியுமே வந்து அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு ஒரு டீம் வச்சு ஒரு ப்ராடக்ட்டை வந்து செய்கிறாங்க ஒரு சாஃப்ட்வேரில் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து செய்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து மெனி பக்ஸ் வந்து இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த கம்பெனிக்கே வந்து எல்லாமே தெரியணும்னு அவசியம் இல்லை இருக்கிற கம்பெனிகளுக்கோ இல்லை வெளியில் இருக்கிற நம்மள மாதிரியான சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸையோ வந்து ஒரு கம்யூனிட்டி வந்து கிரியேட் பண்ணுவாங்க அந்த கம்யூனிட்டியில் வந்து ஒரு பீட்டா வெர்ஷன் ஆல்ஃபா வெர்ஷன் அந்த மாதிரி வந்து அவங்களோட ப்ராடக்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அது வந்து மக்கள் கிட்ட போகாத அந்த கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் போகும் அப் அப்படின்ற பட்சத்தில் அந்த அந்தில் இருக்கிற நீங்கள் வந்து அதில் இருக்கிற ஒரு பக்கை கண்டுபிடிச்சி அதை வந்து அந்த கம்பெனிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு 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 பெர்ஃபெக்ஷன் அது வந்து கிடைக்குது உங்கள் ப்ராடக்ட்டுக்கு அப்படின்ற பட்சத்தில் அந்த விஷயத்துலேயும் வந்து சம்பாதிக்கலாம் ஆப் டெவலப்மெண்ட் அந்த விஷயத்துலேயும் பக்ஸை வந்து கண்டுபிடிக்கிற அந்த விஷயத்துலையும் வந்து நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா ஆன்லைனில் நிறைய வந்து ஈவெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஃபார் ஹேக்கத்தான் சொல்லிட்டு மோஸ்ட் விசிட்டட் சைட் வந்து ஒன்று இருக்குது டெவலப்பர்க்கு அப்படின்னே அதில் வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க அதில் வந்து நிறைய டெவலப்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அதில் வந்து நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்து வருவாங்க அதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிக்கிறது மூலியமாகவும் கூட நீங்கள் வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணலாம் நிறைய ஈவெண்ட் வந்து அட்டன் பண்ணி பண்ணுறது மூலியமாகவும் நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணலாம் இதன் மூலம் உங்களோடய ப்ரொஃபைலும் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா இ புக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா உங்கள் நீங்கள் வந்து இப்போ கற்றுக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே ஒரு ஒரு புக்காக வந்து உங்களால் போட முடியும் ஒரு சிம்பிளாக ஒரு விஷயத்த வந்து உங்களால் சொல்லிக் கொடுக்க முடியும் சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு புக் வந்து உங்களால் கொடுக்க முடியுன்ற பட்சத்தில் அப்படி ஒரு 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 டுட்டோரியலில் வந்து அதில் கொடுக்க முடியுன்ற பட்சத்தில் அந்த மூலியமாகவும் கூட நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம் அதை வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து மக்கள் வந்து வாங்குறாங்கன்ற போது அதுலேருந்து உங்களுக்கு வந்து மணி வந்து கிடைக்கும் அண்ட் ப்ளக்கின்ஸ் இல்லைன்னா எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இப்போது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்னா நிறைய சாஃப்ட்வேர் டெவலப்பர்க்கு வந்து நீங்கள் வந்து வேலை செய்யும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அனுபவிச்சிருப்பீங்க இந்த விஷயம் வந்து நமக்கு வந்து ரெடிமேடாக ஒரு டெம்ப்ளேட்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நீங்கள் ஒரு எக்ஸ்டென்ஷனாகவோ இல்லை ஒரு ப்ளகினாவோ செஞ்சு அது என்ன என்விரான்மெண்ட்டுக்கு தேவைப்படுமோ அந்த என்விரான்மெண்ட் கேத்த மாதிரி அதில் இருக்கிற ஸ்டோர்ஸில் வந்து போடலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு கூகுள் க்ரோம் எடுத்துட்டிங்கன்னா அந்த க்ரோமுக்கு மட்டுமே வந்து ஒரு கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து ஒரு கூகுள் க்ரோம் ஸ்டோர்லேயே வந்து இது மாதிரி எல்லா ப்ரௌசர்ஸ்லேயுமே வந்து தனித்தனி ஸ்டோர்ஸ் இருக்குது ப்ரௌசர்ஸ்ன்னு இல்லை உங்களுடைய மொபைல் ஆப்னு சொல்லலாம் இல்லைனா வந்து உங்களுடைய டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட் ஐடின்னு சொல்லுவாங்க இன்டர்நெட் இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து இருக்குது ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணுற ஒரு ஸ்ட்ரகிள் இல்லைன்னா ஒரு கஷ்டத்தை வந்து ஓவர் கம் பண்ணுற ஒரு டெம்ப்ளேட்டை வந்து உங்களால் செய்ய முடிஞ்சது ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களால் செய்ய முடிஞ்சது ஒரு ப்ளகின் வந்து உங்களால் செய்ய முடிஞ்சது அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து சேல் பண்ணுறது மூலியமாகவும் வந்து நீங்கள் சம்பாதிக்கலாம் அப்புறம் வந்து அடுத்த முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஒரு ஆப் வந்து டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோ அது வந்து ஒரு டெம்ப்ளேட்டாக இருக்கும் பட்சத்தில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் ஓட் பிரெஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆப் இருக்கு நீங்கள் வெப்சைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு கோடிங் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை அதுலேயே வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவைப்படுமோ அதெல்லாம் ரெடிமேடாக கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் நீங்கள் ட்ராகன் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டெம்ப்ளேட் வந்து நீங்கள் பண்ணிடலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு எல்லா கம்பெனிக்குமே வந்து ஒரு கஸ்டமர் டீம் அப்படின்னு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து டெக்னிக்கலாக எதுவுமே தெரியாது ஆனால் அவங்க டேட்டாவை வேலை செய்ய வேண்டி வரும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு யூஸருக்கு வந்து ஒரு ஃபோன் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும் இமெயில் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து ஒரு 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 டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருப்பாங்க ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு வந்தது அப்படின்னா நீங்கள் இது கால் பண்ணுங்கள் அதை எடுக்கிறவங்க வந்து கஸ்டமர் சப்போர்ட் டீமாக இருப்பாங்க அவங்களுக்கு டெக்னிக்கலாக எதுவும் தெரியாது அவங்க வந்து இவங்களுக்கு வந்து இமெயில் வெரிஃபிகே வெரிஃபிகேஷனோ இல்லை ஃபோன் வெரிஃபிகேஷனாக வந்து மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் எல்லா கம்பெனிக்குமே வந்து ஒரு அட்மின் ஆப் மாதிரி ஒன்று தர வேண்டி வரும் கஸ்டமர் சப்போர்ட் டீம் வந்து அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு டேட்டா பேஸை பற்றியும் தெரியாது டெக்னிக்கலாகவும் எதுவும் தெரியாது அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் ஒரு டெம்ப்ளேட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய கம்பெனிகளுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி டெம்ப்ளேட் பண்ணுற அந்த அந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டாவே கூட மாற்றலாம் அதாவது எல்லா கம்பெனிக்குமே வந்து அதை தனித்தனியாக சேல் பண்ணி அவங்களுக்கு அதை வச்சு நீங்கள் வந்து கா மணி ஏர்ன் பண்ணலாம் அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஓட் ப்ரெஸ்ஸில் ஓட் ப்ரெஸ் மாதிரியான டெம்ப்ளேட் பண்ணுறத விடையுமே ஒரு வெப்சைட்டே வந்து உங்களுக்கு இங்கே வந்து நிறைய டெம்ப்ளேட்டாக பண்ணி வச்சிங்க அப்படின்னா அதில் வந்து மக்களுக்கு சூஸ் பண்ணுறது ஏன்னா மக்களோட கிரியேட்டிவிட்டி லெவல் கம்மியாக இருக்கலாம் உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி லெவல் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம் அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ஓட் ப்ரெஸ்ன்னு இல்லை எந்த உங்களோட டெக்னாலஜியில் நிறைய டெம்ப்ளேட்ஸ் வெப்சைட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சிங்கன்னா அவங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட்டாக அவங்க சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதன் மூலியமாகவும் வந்து மக்கள் வந்து உங்களுக்கு காசு தருவாங்க அதை வச்சு நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீங்கள் ஒரு தனி நபர் அப்படின்னா எந்த ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வந்து நீங்கள் வந்து தேவைப்படுவீங்க ஆனால் நீங்கள் வந்து டீமாக இருக்க மாட்டிங்க இல்லை ஒரு கம்பெனிலேயோ கான்ட்ராக்ட்டுக்கு ஒரு டீமாவோ இருக்க மாட்டீங்க தனி மனிதனாக மட்டும் தான் இருப்பீங்க உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் தெரியும் அந்த மாதிரி பட்சத்தில் ப்ராஜெக்ட் எதாவது தேவைப்படுது அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து ஃப்ரீலான்சிங்கில் நிறைய நபர்களை சூஸ் பண்ணி அவங்கள வந்து ஒரு டீமாக பில்ட் பண்ணி நீங்கள் இந்த பார்ட்டை பண்ணணும் நீங்கள் இந்த பார்ட் பண்ணணும் மேனேஜ் பண்ணுற வேலையை மட்டும் பார்க்கறக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி விஷயத்தில் அந்த ஃப்ரீலான்சிங்கிற அந்த ஒரு கீழே நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக வேலை செஞ்சும் கூட மணி ஏன் பண்ணணும் பண்ணலாம் உங்களுக்கு வந்து சாதாரணமாக என்னென்ன விஷயங்கள்லாம் கிரியேட் பண்ண முடியுமோ அது எல்லா விஷயத்திலே இருந்துமே மணியன் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வெப்சைட் பண்ண முடியுமா அந்த விஷயத்தை வச்சு மணியன் பண்ணலாம் டெவலப் டெவலப்மெண்ட் வச்சு மணியன் பண்ணலாம் கேம்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியுமா அதை சேல் பண்ணுறது மூலியமாகவும் மணியன் பண்ணலாம் மோஸ்ட்லி எல்லாருமே மோஸ்ட்லி எல்லாருமே செய்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு விஷயமான கம்பெனிகளை ஸ்டார்ட் அப் வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க சைட் பை சைடில் ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு கடை வைக்கணும்னு வச்சுக்கோங்க அது ஃபிசிக்கலாக பிரசண்டாக இருக்கணும் இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்களாலும் மோஸ்ட்லி இப்போ ஃபிசிக்கலாக இருக்கிற மாதிரி ஒரு அட்ரஸ் வந்து தேவைப்படும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு அப்படி ஒன்றும் தேவையில்லை அதுக்கு வந்து சாதாரணமாக விர்ச்சுவலாக கூட நீங்கள் பண்ணலாம் ரிமோட்டாக கூட நீங்கள் பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு சாஃப்ட் ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து ஒரு சில கம்பெனிகளுக்கு வந்து சர்வீசஸ் பேஸில் அதாவது உங்களுக்கு இந்த வெப்சைட் வேணுமா இல்லை உங்களுக்கு இந்த ஆப் வேணுமா எங்களுடைய ஸ்டார்ட்அப் வந்து பண்ணி கொடுக்கும்ன்ற அந்த அந்த விஷயத்தில் வந்து நீங்க உங்களோட சர்வீஸ வந்து கொடுத்தும் கூட ஏர்ன் பண்ணலாம் அப்படி இல்லன்ற பட்சத்துல உங்களுடைய சொந்த ப்ராடக்டாவே அந்த ஸ்டார்ட்அப் கீழே பண்ணி அந்த ப்ராடக்ட் வந்து மக்களுக்கு டைரக்டா டேரெக்டா கொண்டு போய் சேர்ப்பதன் மூலமாகவும் நீங்க வந்து மணி ஏர்ன் பண்ணலாம் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது ஸ்பான்சர்ஷிப் அந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது ஃபேமஸான சில ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இருக்குது ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து க்ளவுடில் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு வந்து அவங்க வந்து நிறைய ஸ்பான்சர்ஷிப் இல்லைனா நிறைய வந்து ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அந்த விஷயத்துலையும் வந்து நீங்கள் எந்த ஒரு இதுவுமே செய்ய எந்த ஒரு ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸாகவோ இல்லை வேறு ஏதாவது க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கான ஸ்பான்சர்ஷிப் வந்து கிடைக்கும் அது அதன் மூலியமாகவும் கூட நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ நான் சொன்ன இவ்வளோ விஷயங்கள் மூலியமாகவும் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக உங்களுக்கு வந்து விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற போது வேலை செய்யலாம் இதுக்குன்னு ஒரு ஒரு பர்ட்டிகுலர் டொமைனில் ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷனில் தான் நீங்கள் வேலை செய்யணும் அவசியம் இல்லை உங்களுடைய உங்களுடைய அந்த ஸ்கில் செட் இல்லைன்னா உங்களுடைய அந்த நாலேஜை வந்து இந்த மாதிரி எல் நிறைய விஷயங்களில் வந்து கொடுத்து உங்களால் மணி ஏர்ன் பண்ண முடியும் ஸோ ஸோ இதெல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு மைண்டில் வந்து வச்சுக்கோங்க நாளைக்கு வந்து அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் இல்லை இதை பற்றி ஏதாவது வீடியோவாக சொல்லணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை பற்றி நான் பேசுகிறேன் ஒரு வேலை புரியல அப்படின்னா இன்னொரு தடவை பாருங்கள் இல்லைன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ நீங்கள் இன்னும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்து நான் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லையோ இல்லை மோட்டிவேஷன்லையோ இல்லை இன்டர்வியூ ப்ராவியூலையோ போடுற எல்லா சீரிஸ் பற்றின வீடியோஸும் உங்களுக்கு உங்கள் டிவைஸ்க்கு ஒரு அப்டேட்டாக வந்து சேரும் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தால் எல்லோருக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்